கிருபை டிவி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஒரு ஜபம் பண்ணி நாம் ஆரம்பிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு சுவாமி, இந்த நிகழ்ச்சியை எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வெளியிட எங்களுக்கு வாய்ப்பளித்த கிருபை டிவியையும் அவருடைய நடத்துகிற நிறுவனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பார்க்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சி முழுவதிலும் தேவனுடைய மகிமை காணப்படுவதாக. பாடப்போகிற பாடல் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தேவனுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் சம்பூர்ணமாய் ஜனங்களுக்கு உண்டாயிருப்பதாக. கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். இப்போதும் கூட ஒரு பாடலை நாம் கேட்கப் போகிறோம். பாவ சஞ்சலத்தை நீக்க என்ற ஒரு பிரசித்தி பெற்ற பழைய உலகமெங்கிலும் பாடப்படுகிற பாடல், அதனுடைய தமிழாக்கம் தான் இந்த தமிழ் பாடல். இந்த பாடலை இப்பொழுது நமக்கு பாடப்போவது இவாஞ்சலிஸ் எல்எஸ் ஜான் ஜோசப் அவர்கள். நீங்களும் இணைந்து பாடுங்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அமேன். ஆதாரமான ஒரு வேத பகுதியை நம்ம திலக்கிற சகோதரி ஆனி டேவ் ஜெயக்குமார் முன்னே வந்து வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதரி டேவ் ஜெயக்குமார் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். இணைந்திருங்கள். முழு ஜபத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 5 அதிகாரம் வசனங்கள் 6-7. 1 பேதுரு 5 அதிகாரம் வசனங்கள் 6-7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதே. ஆமீன்.
இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் அவர்கள் கொண்டு வருவார்கள். கிருபை டிவி நேயர்கள் அதை கவனியுங்கள், கேளுங்கள். முடிவில் அந்த ஜபத்தில் பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிருபை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோ பிதாவே, கிருபை டிவிக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அதனுடைய நேயர்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரின் நேயர்களை ஆசீர்வதிப்பீராக, கிருபை டிவியை ஆசீர்வதிப்பீராக. என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே இப்பொழுது இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார்ந்திருக்காங்களோ அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவீராக. இந்த நடத்துகிற அருமையான மகன் சேர்மேன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவரோடு கூட ஊழியத்தில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க தேவைகளை எல்லாத்தையும் சந்தியும். ஆண்டவரே அவர்களுடைய பணி, அவங்களுடைய இறை பணி ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நடைபெறவும், ஆண்டவரே ஜனங்கள் தொடப்படவும், ஜனங்கள் விடுவிக்கப்படவும், குறிப்பாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபைத்தார் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இப்போ கூட வார்த்தைக்கு நேராக வருகிறோம். வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் கொடுக்குற ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றதாய், ஆண்டவரே அவங்களுடைய செவிகளுக்கு ஆசீர்வாதமாய், வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்க கிருபைத்தாரோ சாமி. என்னை எடுத்து பயன்படுத்தி கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிருபை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு புஸ்தகம் 5:5-7 இருக்கிற வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். குறிப்பாக நமக்கு 5:6-7 நமக்கு படித்தார்கள். இந்த 3 இருக்கிற கர்த்தருடைய 4 தன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் 4 தன்மைகள் உடையவராக இருக்கிறார். அந்த 4 தன்மைகளை நாம் பார்க்கலாம். கர்த்தர் 4 அன்பரே காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 4 காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத குறித்து பார்க்கலாம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, உபயோகமாக, ஆசீர்வாதமாக அது அமையும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 5 அதுதான் சொல்லுது, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 2 சொல்லப்பட்டிருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒபே ஈச் அதர். முதல்ல சொல்கிறாரு யங் பீப்புள் ஒபே யுவர் எல்டர்ஸ். 2 ஒபே ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு கர்த்தருடைய 4 தன்மைகளை அவர் சொல்கிறதை பார்க்குறோம். பேதர் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். முதல் காரியம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவனுடைய ஒரு தன்மை அது. தேவன் பெருமையும் அகந்தையும் அப்படியாக விரும்புகிற ஒரு தேவன் அல்ல. யார் பெருமையோடு இருக்கிறாங்களோ, அகந்தையோடு இருக்கிறாங்களோ அவங்கள தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:30 தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:30 அங்கே ஒரு நேபுகாத்நேசார் என்ற ஒரு பாபிலோனிய ராஜா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இது நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். அது பெருமையின் அடையாளமாக இருந்தது, அகந்தையின் அடையாளமாக இருந்தது, தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வார்த்தையாக இருந்தது. தேவன் எனக்கு கொடுத்த மகாபாபிலோன் அல்லவா என்று சொல்லியிருந்தால் அது வித்தியாசமாக இருந்திருக்கும். நான் கட்டின மகாபாபிலோன்னு சொல்லிட்டார். நான் என்ற வார்த்தை அதுதான் பெருமைக்கு அடையாளம். இது ஏன் ஊழியம், ஏன் அழகு, ஏன் படிப்பு, ஏன் வேலை, ஏன் சம்பாத்தியம், ஏன் வீடு, என் குடும்பம், எதை வைத்து நம்ம வந்து நானுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் தேவனுக்கு அருவறுப்பாக இருக்குது. அவன் அந்த வார்த்தை அவன் சொன்ன மாத்திரத்தில் நடந்தது என்னென்னா, அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். மிருகங்களைப் போல, மாடுகளைப் போல புல் மேய்ந்தார். காட்டு கழுதைகளோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவருடைய சிறகுகள்லாம் கழுகு சிறகுகளை போல மாறிடுச்சு. சொல்லப்போனால் மனுஷனேந்து தள்ளிட்டான். அவருடைய மகிமை அவரை விட்டு போயிடுச்சு. அதுதான் காரியம், மகிமை விட்டு போயிடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவங்களுக்கு மட்டும்தாங்க அவர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எப்போதுமே தாழ்மையை விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் பெருமையாக இருக்கிறாங்களோ பாருங்களேன், என்னுடைய அழகுன்னு சிலர் சொல்லுவாங்க. நான் என்ன போல் பர்சனாலிட்டி இருக்கிறாங்களா பிரதர், யாரும் கிடையாது. என்ன போல் படித்தவங்க இருக்கிறாங்களா, யாரும் கிடையாது. என் குடும்பத்தை போல் வசந்தது இருக்குதா, யாரும் கிடையாது.
என்ன வேலையை போல் நான் செய்கிற வேலையை போல் யாரும் செய்வாங்களா? கிடையாது. நான் செய்கிற என் ஊழியத்தை போல் இருக்குதா? யாருமே கிடையாது. எல்லா ஊழியும் மட்டும்தான், நான் தான் செய்கிறது தான் பெஸ்ட்டு. ஒருவேளை அப்படி நம்ம நினச்சோன்னு சொன்னால் தேவன் செய்கிற ஒரு காரியம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பெருமை தாழ்மை ரெண்டு ஆப்போசிட். ரெண்டாவது காரியம், கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதே காரியத்தை தான் யாக்கோபு புஸ்தகம் 4:6 பார்க்குறோம். கர்த்தர் அங்கே செய்கிற ஒரு காரியம், ஆமாம், அவர் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்குது. தாழ்மைக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 22:4 நீதிமொழிகள் புஸ்தகம் 22:4 இப்படி பார்க்குறோம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் பயத்துக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யம் கனம் மகிமை, ஐஸ்வர்யம் கனம் மகிமை ஜீவன், இதை கர்த்தர் கொடுக்குறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் வரும் பலன். தாழ்மையும் கர்த்தருடைய பயம், இது ரெண்டும் சேர்ந்திருக்கும் போது ஐஸ்வர்யம் கனம் மகிமை ஜீவன். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இதுதான் காரியம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அதுதான் காரியம். தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தாழ்மையோடு நடந்து கொள்ளணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். பிரியமான தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தாழ்த்துற தாழ்மை. ஆபிரகாம் சொன்னார், நான் தூளும் தூசியுமாக இருக்கிறேன் ஆண்டவரே, அது எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறது. சோதோம் குமரா அழிக்கப்படுகிற தேசத்தில் அவர் சொல்கிறார், தூசியும் குப்பையுமாய் இருக்கிற நான் அடியேன் பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்லி தேவனத்தில் சொல்கிறார். தாவீதே சொல்கிறாரு, தெள்ளுப்பூச்சின்னு சொல்கிறார் தன்னை, ஆண்டவரே நான் தெள்ளுப்பூச்சி, சவுலுக்கு முன்பாக ஒரு தெள்ளுப்பூச்சியை போல் இருக்கிறேனே ஆண்டவரே அப்படி சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளைன்னு சொல்கிறார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி. எல்லாம் மாய்மானமான தாழ்மை இல்லை, எல்லாம் உள்ளத்திலேருந்து அடிவாரத்திலிருந்து வருகிற ஒரு தாழ்மை. நான் அப்படியாக சிறு பிள்ளைன்னு சொல்லி அவர் சொல்கிறார். எரேமியா புஸ்தகம் 1:6 அதான் பார்க்குறோம், நான் சிறு பிள்ளை. யோவான் ஸ்தானகன் சொல்கிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. யோவான் சொல்கிற காரியம் தான், இயேசுவான் அவருடைய பாதரட்சையின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரவானு அல்ல. மத்தேயு 3:16 பவுல் அப்போஸ்தலர் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு பைபிளில். அவர் சொல்கிறாரு, பாவியிலும் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்கிறார். பாவியிலும் பிரதான பாவி, எப்படி தாழ்த்துறாங்க இல்லையா? அவங்கள எல்லாமே கர்த்தர் கிருபை கொடுத்தார்ல, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு கிருபை கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்தும் போது கர்த்தர் அங்கே கிருபை கொடுக்கிறார். தாழ்மை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் உயர்த்துகிற தேவன். முதல்ல கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தேவன், யாருக்கு? பெருமை உள்ளவனுக்கு. ரெண்டாவது, தாழ்மைக்கு கிருபை அளிக்கிற தேவன். ரெண்டாவது காரியம், யாருக்கு கிருபை? தாழ்மை உள்ளவனுக்கு. மூன்றாவது காரியம், கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். God uplifts you. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உயர்த்துகிற ஒரு தேவன். உயர்வு எல்லாருக்கும் வேணும் இல்லையா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, அதனால் உங்களை தேவன் உங்களை ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு. 1 Peter 5:6 இதில் முதல் காரியம் என்னென்னா, ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், அடங்கி இருக்கும் போது உயர்த்துவார். அதுதான் காரியம். பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருக்கும் போது, ஏற்ற சமயத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு தேவன் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், தேவன் உயர்த்துவார். பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருக்கும் போது, அடங்கி இருக்கும் போது தேவன் உயர்த்துகிறார். அன்னைக்கு சாராளை பார்த்து அன்னைக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ உன் நாச்சியார் இடத்தில் போய் அவ்வளோத்தில் அடங்கியிரு. அங்கே போய் அங்கே சாராளோட சேர்ந்து அன்னைக்கு ஆகாரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ நாச்சியாராகிய உன் சாராயின் இடத்துல போய், சாராள் இடத்துல போய் நீ அடங்கியிரு. கர்த்தர் இன்றைக்கி அடங்கி இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். எங்கே இருக்கிறோமோ, எந்த ஊழியத்தில் இருக்கமோ அடங்கியிருங்க, எந்த சபையில் இருக்கிறோமோ அடங்கியிருங்க, எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல அடங்கியிருங்க. முக்கியமாக ஊழியத்தில் இருக்கும் போது எந்த ஊழியக்காரர்கிட்ட வைத்திருக்கிறாரோ அந்த ஊழியக்காரர்கிட்ட அடங்கி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இன்றியமையாததாக இருக்குது. அடங்கி இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார், ஏற்ற சமயத்தில் உயர்த்துகிற தேவன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். ஏசாயா 60:22, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் பொழிய பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏற்ற காலத்தில் முன்மாறி பின்மாறி, அதுதான் பிரியமான ஏற்ற காலன்றது ஒன்று இருக்குது, அதில் உயர்த்துகிற தேவன். ரெண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் எப்போ உயர்த்துகிறார்னா, தன்னைத்தான் தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போது
கிருபை அளிக்கிறது மாத்திரம் அவ்வளோ உயர்த்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அங்கே 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டு பேர் ஜபம் பண்ணும்படியாக போனாங்க. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரன். பரிசேயன் தூரத்தில் நின்று கொண்டு அவர் அப்படியாக ஜெபிக்கிறார். வானத்தை பார்த்து ஜெபிக்கிற ஒரு காரியம், ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன், தசம பாகம் காணிக்க கொடுக்குறேன், இவனை போல் இல்லாதனால ஸ்தோத்தரிக்கிறான் ஆண்டவர். ஆனால் அந்த ஆயக்காரன் சொல்லிய ஜபம் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு பாவியாக என் மீது கிருபையாயிரும். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நீதிமானாக்கிற கர்த்தர் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த உவமையை சொல்லும் போது முடிக்கும் போது சொல்கிற காரியம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எப்போ தாழ்மையோடு நடந்து கொள்கிறோமோ கர்த்தர் உயர்த்துகிறார். முதல்ல அடங்கி இருக்கும்போது உயர்த்துகிறார், ரெண்டாவது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது, தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம், கர்த்தர் எப்போ உயர்த்துறாருன்னு சொல்லி. 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8-9வது வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8-9வது வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். யார் எளிமையாக இருக்கிறாங்களோ, தோஸ் ஹூ ஆர் வெரி மீக் அண்ட் வெரி லோலி, அதுதான் அந்த வார்த்தை மீக் அண்ட் லோலி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, புழுதினா மண், ஃப்ரம் டஸ்ட் அண்ட் ஆஷஸ், யாரெல்லாம் மண்ணில் இருக்கிறாங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன் ஐயா, சாதாரண வீடு தான், சாதாரண வேலை தான், சாதாரண சாப்பாடு தான், சாதாரண பிள்ளைகள் தான், ஒன்றும் மாடு மாளிகை ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக இருக்கிறோம், ரொம்ப சாதாரணம், அன்னன்னைக்கு தான் எனக்கு கிடைக்குது, இன்றைக்கி சாப்பாடுக்கு வேணும்னா எனக்கு கிடைக்குது இன்றைக்கி. ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கலாம், சிறியவனை புழுதியிலேருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிற, யார் எளிமையவனாக இருக்கிறாங்களோ, கர்த்தருக்கு முன்பாக எளியவன், வேஷம் போட்டு காட்டுறது இல்லை, எல்லாம் உள்ள பீரோலையும் பேங்க்லையும் வச்சுட்டு நான் எளியவன் எளியவன் சொல்கிறது இல்லை, அப்படிப்பட்ட எளியவங்களே இல்லை. யார் உண்மையாகவே எளியவர்களாக இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கடைசியாக இன்னொரு காரியம் இருக்குது, தேவன் என்ன செய்கிறாரு, 4வது ஒரு காரியம், கர்த்தர் எப்போ உயர்த்துகிறார், உயர்த்த பற்றி பார்த்துட்டு இருக்கோம். தாழ்மையோடு இருக்கும்போது உயர்த்துகிறார், எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார், அடங்கி இருக்கும்போது உயர்த்துகிறார், 4வது காரியம் கர்த்தர் காத்திருக்கும் போது உயர்த்துகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 34வது வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 34வது வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளும் போது, அவர் சொல்கிற வழியில் போகணுங்க, நம்மளாம் ஒரு வழி வச்சுக்கிறதில்ல, நம்மளாம் ரூட் போடுறதில்ல, நீயும் நானும் ரூட் போட முடியாது. கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளும் போது அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக்கொள்ளும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் பூமியை சுதந்திரித்துக்கொள்ளும். பூமியை சுதந்திரன்னு சொல்லும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் லேண்டு வாங்கி போடுறது இல்லை, அது இல்லை, நிறைய பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க, அமெரிக்காவில் ஒரு லேண்டு இல்லை, இங்கிலாண்டில் ஒரு லேண்டு இல்லை, இங்கே வந்தால் என்ன என்ன பிரயோஜனம், அப்படி இல்லை. பூமியை சுதந்திரித்துக்கொள்றதுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எல்லாத்தையும் சுதந்திரித்துக்கொள்றதுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதுதான் காரியம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவர் வழியை கை கொள்ளும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது காரியம் அதுதான், மூன்று காரியம் பார்த்துருக்குறோம். கர்த்தர் கிருபை கொடுக்கிற தேவன், கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தேவன், கர்த்தர் அதே நேரத்தில் உயர்த்துகிற தேவன். கடைசியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, 7வது வசனம் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. மனுஷன் மேலே கவலை வைக்கிறது தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா கவலையும் கொண்டாந்து மனுஷன் மேலே வச்சிடணும், பாஸ்டர் மேலே வச்சிடணும், ஊழியக்காரன் மேலே வச்சிடணும், மனைவியாக இருந்தால் கணவன் மேலே வச்சிடணும், கணவனாக இருந்தால் மனைவி மேலே வச்சிடணும். சிலர் சொல்கிறது உண்டு, உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர், உண்மைதான், அது மனுஷங்கிட்ட சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம், அவர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் உன்னை விசாரிக்க, ஈஸ் ஏ என்கொயரர். ரயில்வேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்கொயரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு கவுண்டர் இருக்கும், அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்புவாங்க, அதுதான் என்கொயரி. டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, அங்கே என்கொயரி மட்டும்தான் பண்ணுவாங்க, ட்ரெயின் வந்து தான் போச்சா, இன்னும் என்ன நடக்கணும், ட்ரெயின் எப்போ வரும், வருமா வராதா, எந்த பிளாட்ஃபார்முக்கு வரும், எல்லாம் அவங்க என்கொயரி பண்ணோம்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அது ரயில்வேஸில் இருக்குது, அது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, நிறைய இடத்துல என்கொயரின்னு வச்சுருப்பாங்க, இப்போ ப்ரைவேட் ஆஃபீஸில் கூட என்கொயரின்னு வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசாரிப்பு, விசாரிக்கிற ஒரு இடம் அது. அங்கே போனோம்னா நமக்கு சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அதை கேட்டுக்கலாம், இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லணுமோ அதை நம்ம அவங்களுக்கு சொல்லலாம்.
பாரம் இருந்தேன்னா இறக்கி வைக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுதான் தேவன் அங்கே செய்கிற ஒரு காரியம். மத்திய 11:28 அதான் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அதுதான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்காங்க, நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இதுதான் உண்மையான காரியம் பிரியாமல், நம்முடைய காரியங்கள் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்துருவோம். அவர் ஏன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை அப்படியாக ஆதரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாரத்தை நம்மளே வச்சு நின்றதுனால தான் டிப்ரெஷன், நம்முடைய சோர்வுகளை நம்மளே வைத்துட்டுருக்கிறதுனால தான் டிப்ரெஷன், நம்முடைய சோர்வுகளை நம்முடைய கவலைகளை நம்முடைய எதிர்பார்ப்புகளை அப்படியாக நம்மளே வைத்துட்டுருக்கிறதுனால தான் எல்லா விதமான கவலைகள். இன்றைக்கி எல்லாத்தையும் அவர் மேலே வைப்போமே, கொஞ்சம் வைக்க பழகுவோம். இதே காரியத்தை தான் அங்கே சங்கீதத்தின் புஸ்தகம் 55:22 அதான் சொல்லுது, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேலே பாரத்தை வை. இன்றைக்கி எல்லா பாரத்தையும் அவங்க மேலே வை. அண்ணால் பெனினாள்கிட்ட போய் தன்னுடைய பாரத்தை வைக்கணும்னு நினச்சாங்க, அவையாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா இந்த அம்மாவை அப்படியாக மனம் அடிவாக்கிட்டாங்க. அதுதான் நடந்தது இல்லையா? 1 Samuel 1:8 பெனினால் அவளை மனம் அடிப்பாக்குவாள், அவள் ஓயாமல் அழுது கொண்டே இருப்பாள். போய் அண்ணாள்கிட்ட, அண்ணாள் பெனினாள்கிட்ட போய் இல்லைனா எல்கானாட்ட போய் தன்னுடைய அங்கே விசாரிப்பை வைக்கணும்னு சொல்லி பாரத்தை வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அது ஒன்றுமே பிரயோஜனப்படலை. ஆனால் சீலோவையில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அப்படியாக தேவனுடைய ஆலயத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றும் போது, கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கும் போது கர்த்தர் அங்கே ஆசீர்வாதமான சாமுவேலை கொடுத்தார். விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுப்பிடுவார். அதுதான் காரியம். இதுதான் பிரியமா இல்லை கர்த்தருடைய தன்மை. நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை அந்த மாதிரி பார்த்துருக்கேன். மனுஷனிடத்தில் போய் சொல்லும் போது அந்த நேரத்தில் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையப்பா இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக கேட்குறாங்களே அப்படி தான் இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது நமக்கு ரிட்டர்னாக வரும், இல்லைன்னு சொன்னால் வேறு மாதிரி அது வரும். கேவலமாக பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, தூஷிப்பாங்க, என்ன இதெல்லாம் முடியலையான்வாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் சொல்லும் போது காரியங்கள் வாய்க்கப்படும். கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார் பிரியமான, பாரத்தை அங்கே வைப்போம். இது தெரியாமல் தான் அண்ணாள் அன்றைக்கி போய் எல்கானாட்டையும் அன்றைக்கி பெனினாட்டையும் போய் அண்ணால் போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆமாம், உடனடியாக அண்ணா அண்ணாளுக்கு அங்கே எல்கானா கொடுக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் ஒரு பங்கு கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் அதே பாரத்தை வைக்கும் போது கர்த்தர் அங்கே சாமுவேலை கொடுத்தார். இதுதான் வித்தியாசம். எல்கானாட்ட போனால் பங்கு கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட வந்தால் கர்த்தர்கிட்ட வந்தால் சாமுவேல் கிடைக்கும். உங்களுக்கு பங்கு வேணுமா சாமுவேல் வேணுமா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். மனுஷன்கிட்ட போனால் பங்கு கிடைக்கும், ஏதாவது கொடுத்து அனுப்புவான். ஆனால் கர்த்தர்கிட்ட வந்தால் சாமுவேல் கிடைக்கும். கண்களை மூடி ஜபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். கிருபை டிவி நேயர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். சரோஜா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மனுஷங்கிட்ட அழுதெல்லாம் போதுமா? ஒருவேளை நீ உன் குடும்பத்தார்கிட்ட நிறைய அழுதுட்ட, போய் அழுது அழுது உன் காரியத்தெல்லாம் சொன்னேன், ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி தேவன் சொல்கிற காரணம், 7 நாள் உபவாசம் போடு, ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இரு. காலைல 10:00 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீ ஒரு வாலிப மகள் தான், ஓரளவுக்கு நீ மிடில் ஏஜ், நீங்கள் தாங்கிக்கலாம். தேவன் சொல்கிற காரியம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, 7 நாள் போடு, 8வது நாள் கர்த்தர் நான் செய்வேன்னு சொல்கிறார். கர்த்தர் இன்றைக்கி செய்கிறதுங்க பங்கஜின்னு ஒரு பேரை பார்க்குறேன். கர்த்தர் பங்கஜை, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பங்கஜ், உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சந்திக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு பங்கஜ். கர்த்தர் இன்றைக்கி செய்கிறதுக்காக நன்றி. சொர்ணான்னு சொல்லி ஒரு பேரை பார்க்குறேன். சொர்ணா, உன் பேர் சொர்ணம், ஆனால் உன்னை கூப்பிட்றதெல்லாம் சொர்ணாக்கா சொர்ணாக்கான்னு தான் உன்னை கூப்பிடுவாங்க, அதனால் உன் பேர் சொர்ணானே மாறிடுச்சு. கர்த்தர் இன்றைக்கி சொர்ணாவை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அந்தவரே கர்த்தர் இன்றைக்கி அந்த வீடு கட்ட முடியாதபடிக்கு இருக்குது சொர்ணம், அப்படியாக பாதியில் விட்டீங்க, எல்லாம் கேலி பண்ணி பண்ணி பரியாசம் பண்ணுறாங்க, சொல்ல சொல்கிறாங்க, அதை என்கிட்ட கொடுத்துட நான் எடுத்துக்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட 2-3 லட்சம் போவோம். ஆனால் அதை ஒருத்தர் சொல்கிறாரு, 20,000 ரூபாய் தரேன், எனக்கு தெரியாத நான் கட்டிக்கிறேன் அந்த வீடை அப்படி சொல்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கி சொர்ணம், கர்த்தர் இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அண்டு ஒரு ஃபிலோமினா, கர்த்தர் இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஒரு ஆர்சிய சகோதரி, ஒரு ஃபிலோமினான்ற ஒரு பேரை பார்க்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பொருளாதாரத்தில் பயங்கரமான நெருக்கடிகள், என்ன செய்கிறதுனே தெரியல, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே முட்களும் அப்படியாக நெருஞ்சலுமாக இருக்குது. கர்த்தர் இன்றைக்கி நல்ல ஒரு விடுதலை கொடுக்கறதுக்காக நன்றி. விஜயின்ற ஒரு பேரை பார்க்குறேன். விஜயை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெண், ஒரு கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும் உனக்கு. கர்த்தர் இன்றைக்கி அந்த பெண்ணை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, இன்றைக்கி கர்த்தர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுமன்னு ஒரு பேரை பார்க்குறேன். கர்த்தர் சுமன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வாழ்க்கையில் உயர்வே இல்லையா பிரதர்,
உயரவே இல்லையே, அப்படியே தானே இருக்கிறேன். கத்தர் நீங்க மாற்றுக்கிறதுக்காக நன்றி. விஜயகுமார், கத்தர் நீங்க விஜயகுமார் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். புதிய வாசல்களை கத்தர் திறக்கிறார். உள்ளும் புறமும் சென்று மேஞ்சலை கண்டடைவாய். கத்தர் நீங்க செய்யறதுக்காக நன்றி. ஆகாஷ், கத்தர் நீங்க ஆகாஷை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆகாஷுக்கு புதிய நன்மைகளை கத்தர் கட்டளையிடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்கள் மூடப்பட்டதாக இருக்கும், புதிய வாசல்களை கத்தர் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கை நிறைய சம்பாத்தியம் இருக்கும் ஆகாஷ், கத்தர் செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கத்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் பிரியமானவர்களே. மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கத்தர் பெருமை உள்ளவர்களுக்கு தான் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். கத்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக கத்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை ஏன் தேவனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது? இந்த நாட்களில் அதை கத்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே செய்வாராக. ஒரு யூடியூப் ப்ரோக்ராமை கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் ப்ரோக்ராம் உங்களுடைய வீடுகளுக்கு வரும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 13 புஸ்தகங்கள் எழுதும்படியாக கத்தர் கிருபை வைத்திருக்கிறார். ஒரு 13 புஸ்தகங்கள் அடியன் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேண்டியவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய புஸ்தகங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதே போல் கிறிஸ்மஸ் நாட்கள் எதிர்நோக்கி இருக்குது. சால்மன் நிறையா சீடிகள் போட்டிருக்காங்க. அந்த சீடிகள் இன்றைக்கி கூட எங்கள்கிட்ட இருக்குது. அந்த சீடிகளை நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கத்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா.